ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். மஷ்ரூம் வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம், பட் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பாத்தீங்கன்னா எல்லா ரெசிபிஸ் காட்டிலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாதத்துக்கூடமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷா இருக்கும். மெயினா சொல்லணும்னா தேங்காய் பால் சாதம், சீரக சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷா இருக்கும். சரி வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்கும். சோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் சுக்கா பண்றதுக்கு நான் பேன் அடுப்பு வச்சிருக்கேன். இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் இல்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் நல்லா பொரிய விட்டுறலாம். சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் மாதிரி கொஞ்சம் கண்ணாடி கலரா மாறுற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்ப இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ வந்து இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுசா போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு தக்காளிய நல்ல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இதுக்கு அதிகமா தேவைப்படாது, ஒரு தக்காளியே போதும். தக்காளி சேர்த்துட்டு கரெக்டா ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து அது குறையற அளவுக்கு எல்லாம் வதங்கணுங்கிற அவசியம் இல்ல. லைட்டா வதங்கினதும் இதுல வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு காளான நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே சேர்த்துட்டு இந்த காளான எல்லாத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா இந்த மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன்னா காளான் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கம்மியாயிரும். சோ அதனால நீங்க கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்புறம் தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம் சரிங்களா. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு கரெக்டா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், காளானே தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறேன். பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. பாருங்க, இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு மறுபடியும் 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு. பாருங்க, இப்போ வந்து இதுல மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் காஷ்மீர் மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் நல்லா வரும், அதனால தான் இந்த மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் சரிங்களா. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரசாரமா ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாத்தையுமே நல்லா ஒன்னா கலந்து விட்டுட்டு நம்ம காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்தனால இந்த கலர் பாத்தீங்கன்னா சும்மா டக்கரா இருக்கும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்குது, ஓபன் பண்ணி பாக்குறேன். இப்பவே தண்ணி எல்லாமே கொஞ்சம் வத்தி வந்திருக்குது. உங்களுக்கு சப்போஸ் செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நல்லா சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா தண்ணி நல்லா வத்த விட்டுருங்க. நான் வந்து இன்னைக்கு சுக்கா மாதிரி தான் பண்ண போறேன். சோ அதனால ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃபிளேம் மீடியம்ல வச்சு அப்படியே ஓபன் பண்ணி வச்சு அந்த தண்ணி வத்த வைக்க போறேன். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தண்ணி எல்லாமே வத்தி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாக்கும்போது ரொம்ப அருமையா இருக்குது. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்மளுடைய மஷ்ரூம் சுக்கா. பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் தான் தேவைப்படும். ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிரும். அண்ட் டேஸ்ட் கூட பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். சோ நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்பமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.